வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாக்டர். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் கௌதம் மேனன் இளையராஜா கூட்டணியில் வெளியே வந்திருக்கிற நீதானே என் பொண்ணு வசந்தம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீதானே என் பொண்ணு வசந்தம், கௌதம் மேனன் இளையராஜா கூட்டணியில் நீதானே என் பொண்ணு வசந்தம் அப்படின்னு அறிக்கை வந்துச்சு. திடீர்னு ஏன் கௌதம் மேனன் இளையராஜா கூட்டணி அப்படின்னு பார்த்தா, ஆரம்ப காலகட்டத்தில் மின்னலை படத்திலிருந்து வாரணமாயிரம் வரைக்கும் கௌதம் மேனன் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட்டணியில் தான் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாரணமாயிரம் படம் ரிலீஸ் ஆகி ஒரே வாரத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில், இனி நான் கௌதம் மேனனுடன் இணைந்து செயல்பட மாட்டேன், எங்களுக்குள் உறவும் இல்லை பகையும் இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தாரு. இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, எதனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்றது இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது என்னன்னு விசாரித்தப்போ, வாரணமாயிரம் படத்தை 18 கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் விலைக்கு பேசி ஆஸ்கார் மூவிஸுக்கு விற்றுருந்தார் கௌதம் மேனன். படம் ரிலீஸ் வரைக்கும் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தை ஆஸ்கார் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ண போதுன்னு. படம் ரிலீஸுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் கௌதம் மேனன் போயிட்டு, இந்த படத்தை 18 கோடி ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு பெரிய லாஸ் வரும், அதனால் 21 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு அசலே வரும், அதனால் 21 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி விலைக்கு பேசினார். ஆஸ்கார் மூவிஸில் பேசின விலைக்கு கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லாட்டி இந்த படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படம் வேணாம் அப்படின்னு சொன்ன மறாவதுனாலே மதுரையை சேர்ந்த ஒரு பெரிய கம்பெனியோடைய பேர் போட்டு விளம்பரம் வருது. அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு படம், அவங்க தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் பண்ண முதல் வாரத்தில் பெருசாக ஒன்றும் கலெக்ஷனும் இல்லை, பெருசாக ஒன்றும் ஓப்பனிங்கும் இல்லை. கலெக்ஷன் இல்லைன்ன உடனே அவங்கக்கிட்ட போயிட்டு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தை கௌதமே 18 கோடி ரூபாய்க்கு தான் ஆஸ்கருக்கு விற்றுருந்தாரு, நீங்கள் தான் போய் அவசரப்பட்டு 21 கோடிக்கு வாங்கிட்டீங்க, இப்போ கூட ஒன்றும் கட்டு இல்லை, இந்த லாஸை வந்து அவரை கவர் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், அவரை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க கௌதம் மேனனை கூப்பிட்டு, இந்த படம் எங்களுக்கு லாஸ் வரும் போல் இருக்கு, இந்த லாஸை நீங்கள் தான் கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கௌதம் மேனன் என்ன சொன்னார்னா, எனக்கே இந்த படத்தில் லாபம்லாம் வரல, நானே அதிகமாக செலவு பண்ணிட்டேன் இந்த படத்துக்கு, 21 கோடி ரூபா எனக்கு அசலே ஆகிப்போச்சு, எனக்கு லாபம் வந்திருந்தால் கூட அந்த லாபத்தையாவது உங்களுக்கு விட்டு கொடுக்கலாம், லாபமும் வரல, எவ்வளோ வந்துச்சோ அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இதில் நான் என்ன பண்ண முடியும்ட்டாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 21 கோடி செலவு பண்ணியா, எங்கே செலவு பண்ண, உன் கணக்கு காட்டுன்னு கேட்டாங்க. கணக்கு காட்டுனவுடனே அவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, சூர்யாவுக்கு 5 கோடி கொடுத்தேன், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு விளாச்சு, ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு விளாச்சு, ஆர்டிஸ்ட் சம்பளம் இவ்வளோ கொடுத்துருக்குறேன், ஆரி ஜெயராஜுக்கு மட்டும் 2 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னது, ஆரி ஜெயராஜுக்கு 2 கோடி ரூபா சம்பளமா, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு 2 கோடி ரூபா சம்பளமா, ஏய் முதல்ல போய் அவரை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ட்டாங்க. உடனே ஒரு டாடா சும்மாவும் 4 மீசக்காரங்களும் புறப்பட்டு போயிட்டாங்க, அவரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவரை வசிக்கிட்டு விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய கணக்கு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு, இந்த படத்துக்கு இது வரைக்கும் எனக்கு 25 லட்சரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு பைசா கூட வாங்கலை, இதை பாருங்கள் கணக்கு அப்படின்னு அவர் கணக்கை காமிச்சிட்டார். இவர் 2 கோடின்னு சொன்னார் அப்படின்னா, அது எங்களுக்கு தெரியாது சார், அது அவர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார். அதுக்கப்புறம் கௌதம் மேனன் ஆசையாக வாங்கி வச்சுருந்த ஒரு ஃப்ளாட்டை அவங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இதுக்கப்புறம் ஆரி ஜெயராஜ் கௌதம் மேனனை பார்த்து சண்டை பிடிச்சிருக்காரு, ஓம் பிரச்சனை என்னையா போய் எடுத்து விட்ட, நீ அங்கே எவ்வளோ வாங்கின என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியாது, என்ன எதுக்கு நான் அவ்வளோ வாங்கினு என்ன கோர்த்து விட்டு போயிட்ட அப்படின்னு சண்டை போட்டு மறுநாள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு அறிக்கையை விட்டுட்டு கம்முன்னு போய் படுத்துக்கிட்டார். இதுதான் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் கௌதம் மேனனும் ஆரி ஜெயராஜும் படமே பண்ணலை. அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமானோட கூட்டணி வச்சு விண்ணை தாண்டி வருவாயான்னு ஒரு சூப்பர் படத்தை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போது இளையராஜாவோட கூட்டணி அமைச்சிருக்காரு. கௌதம் மேனன் இளையராஜா கூட்டணியில் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஐயோ இந்த படத்தோடைய கதையை கேட்டோன்னா படத்தை பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இதில் கதையும் கிடையாது, ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது. கௌதம் மேனனுக்காகவும் இளையராஜாவுக்காகவும் தான் இந்த படத்தை பார்க்க போனோம். இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்களான்றதே சந்தேகமாக இருக்குது. படத்தில் கதையும் இல்லை, காட்சி சுவாரஸ்யமும் இல்லை, ஏற்கனவே வந்த ஈகோ பிடிச்ச காதல் கதை தான், பல பழைய படங்களை ஞாபகப்படுத்துது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயாவது சந்தானம் வந்து அங்கங்கே கிச்சு கிச்சு மூட்டிகிட்டு போனார், அவரும் செகண்ட் ஹாஃபில் வந்து டைலாகாகவே சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு கால் சீட் இல்லை அப்படின்ட்டு, அதையும் சொல்லி சிரிக்க வச்சுட்டு போனாருன்னு வச்சுக்கோங்க. ஐயோ சந்தானமும் போயிட்டாரா, இனி என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துருக்கும்போது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற காலேஜ் பசங்க, பள்ளிக்கூடத்து பசங்க மொத்த பேர் அங்கே தான் இருந்தாங்க, அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, ஆல் ப்ரெசன்ட் அங்கேயே போட்டிருக்கலாம், அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்தானம் இல்லைன்ற குறையை அவங்க தான் தீர்த்தே வச்சாங்கன்னு வச்சுங்களேன், தியேட்டரில் பசங்க ஆளாளுக்கு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், செமஸ்டர் எக்ஸாமை கட் பண்ணிட்டு வந்து படம் பார்க்கலான்னு உட்காந்தா, இது என்னடா 8 செமஸ்டர் ஒன்றா உட்காந்து எழுதின மாதிரி இருக்குது, எப்போ தான்டா படத்தை முடிப்பீங்க அப்படின்றா. இன்னொருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தவன், இதுக்கு தான் எங்கள் அம்மா அப்போவே சொல்லிச்சு, காலேஜெல்லாம் கட் பண்ணாதரா
சினிமாக்கெல்லாம் போகாதுடான்னு. இதனடா இது பாகவதர் படம் மாதிரி எப்போ பார்த்தாலும் பாட்டாக போடுறீங்க, தயவு செஞ்சு பாட்டை கிட்டே போட்டுறாதீங்கடான்னு கெஞ்சிறான். சரி, இந்த படம் நமக்கு தான் பிடிக்கலையோ அப்படின்ட்டு படம் விட்டு சீக்கிரமாக வெளியே வந்து நின்றுட்டு படம் பார்த்தவங்கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒருத்தர் சொன்னார், ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குனாரு. அதை கேட்டு ஒருத்தன் சொல்கிறான், ஃபஸ்ட் ஹாப் இல்லை செகண்ட் ஹாப் இல்லை ரெண்டு ஹாப்பும் செம ஆப்பு தான், உள்ளக்குள்ளே போயிடாதீங்க ஒழுங்காக வீட்டுக்கு ஓடி போயிடுங்க அப்படின்றான். இதுதான் ஆடியன்ஸோடைய ரிப்போர்ட்டு, இதுதான் படத்துடைய ரிப்போர்ட்டு. இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்தை தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜ்லையும் ஒரே நேரத்தில் தயாரிச்சிருந்தாங்க. மூணு லாங்குவேஜ்லேயும் சமந்தா தான் ஹீரோயின். தமிழில் ஜீவா நடிச்சிருந்தார், தெலுங்கில் நாணி நடிச்சிருந்தார், ஹிந்தியில் ஆதித்யா ராய் கபூர் நடிச்சிருந்தார். ஹிந்தியில் ஆதித்யா ராய் கபூருடைய டேட் இல்லாதனால ஹிந்தியில் இன்னும் படம் முடிவடையலை. தமிழ் தெலுங்கு மட்டும்தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் தெலுங்கு நல்ல விலைக்கு விற்றுருக்கதா சொல்கிறாங்க. வாங்கினவங்க இதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் டாக்கீஸோடைய மதிப்பெண் என்னென்னா, எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.